ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரண்யா தமிழ் ட்ரேடர்சோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எம்என்சி கம்பெனி மல்டிநேஷ்னல் கம்பெனியில் நம்ம வந்து முதலீடு செய்யலாமா மல்டிநேஷ்னல் கம்பெனியோட ஸ்டாக்ஸில் நம்ம முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிக்கணும் அப்படின்னு நான் இப்போ ஒரு ஆர்டிக்கலில் படித்தேன் ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த விஷயம் உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள மாதிரி மத்தவங்களும் பயனடையணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க சோ எம்என்சி மல்டிநேஷனல் பன்னாட்டு நிறுவனங்களின் பங்குகளை வாங்குவது அப்படிங்கிறது போர்ட்ஃபோலியோவை விரிவுபடுத்துவதற்கான ஒரு வழி முதலீட்டாளர்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு வந்து முதலில் உங்கள் முதலீட்டில் எவ்வளவு சதவிகிதத்தை பன்னாட்டு நிறுவன பங்குகளில் முதலீடு செய்ய உள்ளீர்கள் என்பதை நாம் முடிவு செஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க நமக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்க திறன் அப்புறம் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டோட பீரியட் அந்த முதலீட்டு காலம் இதெல்லாம் பொறுத்து அதை முடிவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க இதில் அனைவருக்கும் ஒரே விதமான அளவுகோல் இருப்பதில்லை இருந்தாலும் இது தொடர்பாக சில வழிகாட்டுதல்களை இந்த துறையில இருக்கிற நிறைய நிபுணர்கள் வந்து வகுத்துள்ளார்கள் சோ அத வந்து தொடர்பா முடிவெடுக்க நமக்கு ஒரு வழி காட்டுதலா இருக்கும் அப்படின்னு நிறுவன பங்குகளில் எவ்வளவு சதவீதம் முதலீடு செய்வது என்பது குறித்து சில இன்வெஸ்டர்ஸ் நிதி ஆலோசகர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா நம்மளுடைய போர்டோலியோல பன்னாட்டு நிறுவனங்களை வந்து நாம சேர்க்க விரும்பினால் பதினஞ்சு இருபது வரைக்கும் எம்என்சி கம்பெனி சார்ந்த நிறுவனங்களோட நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது

கைகளிலும் மற்றும் வளர்ந்து வரும் நாடுகள் உட்பட சர்வதேச சந்தையில் போட்டி போடுபவையாக எம்என்சி நிறுவனங்கள் இருக்குது மேலும் பலதரப்பட்ட உற்பத்தி பொருட்கள் மற்றும் பிராண்டுகளை கொண்டதாகவும் அவை திகழும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அவற்றின் செல்வாக்கு காரணமா உற்பத்தி விற்பனை வளர்ச்சி அப்புறம் பிராண்ட் உருவாக்கம் போன்றவை புதுமையா திகழ்வதோடு அதில் வந்து நிபுணத்துவம் வாய்ந்தவையாகவும் விளங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எம்என்சி நிறுவனங்களின் இந்திய பிரி பிரிவுகளில் வந்து முதலீடு செய்யும் போது அந்த நிறுவனத்தின் கட்டுப்பாட்டை அதன் தாய் நிறுவனம் எடுத்துக்கொள்ள வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படியான சூழலில் அந்த நிறுவனத்தோட முக்கிய வருவாய் ஆதாரங்களாக திகழும் ஆராய்ச்சியும் அப்புறம் மேம்பாட்டு பிரிவு உற்பத்தி இல்லைனா பிராண்டு போன்றவை எல்லாமே வந்து அந்த நிறுவனத்தின் பட்டியலிலிருந்து நீக்கி அல்லது மாற்றிவிட்டு பட்டியலிடப்பட்ட இந்திய நிறுவனத்தை தனது தொழிலில் மற்ற பயன்பாட்டுக்கு மட்டுமே வைத்துக்கொள்ளும் நிறுவனங்களும் இருக்கு இதற்கு எக்ஸாம்பிள் வந்து ஹோண்டா மோட்டார் கம்பெனியை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க நிர்வாகம் இருந்தாலும் பங்குதாரர்களை மோசமாக நடத்தும் போக்கும் சில எம்என்சி நிறுவனங்களை காணப்படுது பெரும்பாலான முதலீட்டாளர்கள் எம்என்சி நிறுவனங்கள் ஏராளமான பொருட்களை உற்பத்தி செய்வதாக கருதுறாங்க இந்தியாவில் அப்படிங்கிறதுனால அதை பத்தி எல்லாம் நன்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம முதலீடு செய்யணும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க சோ எம்என்சி நிறுவனங்கள் ராயல்டி கட்டணம் அப்புறம் இதர கட்டணங்கள் என்ற லாபத்தை உயர்க்க குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யும் சந்தை இறங்குமுகமாக இருக்கும் கால காலகட்டத்தில் அதன் இந்திய துணை உண்மையான பங்கு மதிப்பை விட குறைவான விலையில் பங்குகளை திரும்பி வாங்கி உள்ளூர் பங்குதாரர்களை வெளியேற்றுவதற்கான முயற்சியிலும் ஈடுபடலாம் இது போன்ற நேரத்தில் வந்து நம்ம எம்என்சி இன்வெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயமா இதெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க பெரும்பாலான எம்என்சி நிறுவனங்கள் சர்வதேச காரணிகள் தாக்குதலுக்கு எளிதில் உள்ளதாக வாய்ப்புள்ளதால் அதன் இந்திய நிறுவனங்கள் அத்தகைய பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய வாய்ப்புள்ளதா என்பதை முதலீட்டாளர்கள் கம்பல்சரி இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி கவனிக்கணும்னு சொல்லிருக்காங்க சோ அதிக எண்ணிக்கையிலான உள்நாட்டு முதலீட்டாளர்களையும் குறைந்த கடன் கொண்ட எம்என்சி நிறுவனங்களையே முதலீட்டாளர்கள் தேர்ந்தெடுக்க வேணும் மேலும் நிதி நிலைமைகளையும் தாய் நிறுவனத்துக்கு இந்திய துணை நிறுவனம் எத்தகைய கடன்பாடுகள் இல்லைன்னா பொறுப்புகளை கொண்டுள்ளது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அத்தோட அந்த நிறுவனத்தின் பிராண்டுக்கு சந்தையில் எத்தகைய வரவேற்பு உள்ளது அதன் ராயல்டி அப்புறம் டிவிடன் கொள்கைகள் எல்லாம் என்ன அப்படிங்கறதெல்லாம் எம்என்சி துறையில கவனிக்க வேண்டிய பங்குகள் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றது இந்தியாவில வந்து செயல்படுற எம்என்சி நிறுவனங்களை பெரும்பாலானவை அமெரிக்கா அப்புறம் ஐரோப்பா ஜப்பான் போன்ற நாடுகள்ல இருந்து வந்துள்ளது அப்படிங்கிறதுனால விதிமுறைகள் மிகவும் கடுமையா இருக்கும் கார்பரேட் நிர்வாக பிரச்சனைகள் எம்என்சி நிறுவனங்களில் மிகவும் குறைவாகவே இருக்கும் எம்என்சி நிறுவனங்களை பொறுத்தவரை முந்தைய காலத்தில் அந்த நிறுவனங்கள் இந்தியாவில் தங்களது நிறுவனத்தை நேரடியாக தொடங்கிவிட முடியாத நிலை காணப்பட்டது ஒரு இந்திய நிறுவனத்துடன் கூட்டு சேர்ந்து தான் ஆரம்பிக்க முடியும் இன்றைய நிலைமையில நூறு சதவிகிதம் நேரடி அந்நிய முதலீட்டு நிறுவனத்தை விட முடியாது அப்படிங்கிறதுனால மாருதி சுசுக்கி போன்ற நிறுவனங்கள் இந்தியாவுக்கு வந்த போது இந்திய நிறுவனங்களோ பங்குதாரர்களோ அல்லது ப்ரமோட்டர்களோ இருந்தால்தான் அவர்களால உள்ள வர முடிஞ்சது ஸோ இப்படிப்பட்ட நிலையில நாற்பத்தி பர்சன்டேஜ்ல இருந்து ஐம்பது பர்சன்டேஜ் பங்குகளை மட்டுமே அந்நிய பன்னாட்டு நிறுவனங்கள் வைத்திருக்க முடியும் அதனால் தான் முன்னாடி ஹீரோ ஹோண்டா என்று இருந்த பெயர் வந்து ஹோண்டா அப்படிங்கிறது ஜப்பான் நிறுவனமாக மாற்றுனாங்க இன்று ட்ரீவிஎஸ் மோட்டார் என்று நாம் சொல்கிற நிறுவனம் வந்து டிவிஎஸ் சுசுக்கி என்று இருந்தது சுசுக்கியும் ஜப்பான் நிறுவனம் தான் ஸோ ஹோண்டா இந்தியாவுக்கு வந்த போது விதிமுறைகள் மாறிவிட்டதால் அந்த நிறுவனம் வந்து தனியா வந்தது ஸோ அதைப் போன்று ஜென்ரல் மோட்டார்ஸ் நிறுவனமும் எந்த ஒரு இந்திய நிறுவனத்துடன் கூட்டு சேரவில்லை ரெண்டாயிரத்து ஆண்டுக்கு அப்புறமா வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு விதிமுறைகள் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்நிய நிறுவனங்களுக்கான பங்குகளை எழுபத்தைந்து சதவிகிதமாக அதிகரித்தனவிகிதமாக உயர்த்திட்டாங்க எடுத்துட்டோம்னா அந்த நிறுவனத்துக்கு இந்திய பங்குதாரர்கள் இருந்தனர் ஆனால் தற்போது அந்நிய முதலீடு நூறு சதவீதம் அனுமதிக்கப்பட்டு விட்டதால் அவர்கள் வந்து தற்போது தங்களது பங்குகளை தனது தாய் நிறுவனத்துக்கே வித்துட்டாங்க ஸோ இது மாதிரி பன்னாட்டு நிறுவனங்கள் முன்னர் இந்திய பங்குதாரர்கள் அல்லது கூட்டு சேர்ந்துள்ள இந்திய நிறுவனத்துக்கு லாபத்தில் பங்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இருந்துச்சு ஆனா தற்போது இருக்கிற சூழ்நிலையில அந்த அவசியமே கிடையாது சோ இந்தியாவுல ஒரு நிறுவனம் மூலம் முதலீடு செய்து லாபத்தை அந்த நிறுவனத்தின் மூலம் எடுத்து சென்று விடுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது போன்ற சூழல்ல நாம பன்னாட்டு நிறுவன பங்குகளில் முதலீடு செய்யும் போது மிகவும் கவனமா முதலீடு செய்யணும் முன்பு போல எம்என்சி நிறுவனத்தை நம்பி நம்மளால முதலீடு முடியாது இந்தியாவுக்கு சொந்தமான துணை நிறுவனங்கள் மூலம் வியாபாரம் செய்கிறார்களா அல்லது நேரடியாகவே முதலீடு செய்து அவர்கள் பெயரிலேயே வியாபாரம் செய்கிறார்களா எல்லாமே நம்ம தெரிஞ்சு கொண்டுதான் முதலீடு செய்யணும்னு சொல்லிருக்காங்க உதாரணத்துக்கு போச்சு அப்புறம் அப்பாட் போன்ற நிறுவனங்கள் எல்லாம் இந்திய நிறுவனங்கள் மூலமாகத்தான் தங்களது புதிய தயாரிப்புகளையும் இந்தியாவில் அறிமுகம் செய்வோம் என தெளிவாக சொல்லிட்டாங்க சோ எம்என்சி பங்குகளை வாங்குறோம் வாங்குவதில் உள்ள இன்னொரு சாதகம் என்னன்னா அவர்களிடம் உள்ள உயரிய தொழில்நுட்பம் சிமென்ஸ் ஏபிபி போன்ற நிறுவனங்களை எடுத்துக்கொண்டால் அவற்றின் தொழில்நுட்பம் பிரமிக்க வைக்கிற மாதிரி இருக்கு அந்த தொழில்நுட்பம் இந்தியாவில் கிடையாது ரயில் பெட்டி எடுத்துட்டோம்னா சிமென்ஸ் ஏபிபி போன்ற நிறுவனங்கள் உலக அளவில் பெரிய பங்களிப்பு கொண்டுள்ளன சோ அந்த நிறுவனங்கள் நேரடியாக இறக்குமதி செய்து முன்பெல்லாம் இந்தியால வந்து அவர்களது உற்பத்தி கூடங்களில் உற்பத்தி செய்து வந்த நிறுவனங்கள் தற்போது அவற்றை ஐரோப்பாவில் உள்ள அவர்களது தொழிற்சாலைகளிலிருந்து உற்பத்தி செய்து நேரடியா அனுப்புறாங்க சோ அது ஒரு சின்ன சிக்கலும் இருக்கு பாதகம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வருவாய்க்கு முன் இருந்த அளவுக்கு பெரிய அளவில் இருக்காது இருக்கும் போது சம்பந்தப்பட்ட நிறுவனம் எனது தொழில் விருத்திக்கு கடன் வாங்க நினைத்தால் அதை சொந்த நாட்டிலேயே அதாவது வெளிநாட்டிலேயே வாங்கி விடுது உதாரணத்துக்கு குஜராத்ல உள்ள மாருதி உற்பத்தி ஆலைய கூட சுசுக்கி நிறுவனம் தான் அமைத்ததை தவிர மாறுத்தி அமைக்கல அப்படி சுசுக்கி அதை அமைக்கும் போது ஜப்பானில் தான் கடன் வாங்குகிறார்களே தவிர அப்படி ஜப்பான்ல கடன் வாங்கினா ஜப்பானுக்கு தானே வட்டி விகிதம் குறைவாக இருக்கும் சோ மேலும் வெளிநாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களே இந்தியாவில் உற்பத்தி ஆலைகளை அமைக்கும் போது நமது ஒரிஜினல் நிறுவனத்துக்கே தங்களது தயாரிப்புகளை வித்துறாங்க சோ இதெல்லாமே வந்து இதெல்லாம் இல்லாட்டி வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்து விற்கிறாங்க கடந்த பதினெட்டு ஆண்டுகளில் பார்த்தால் சீமென்ஸ் மட்டுமே தனது முப்பத்தி மூணு இந்திய உற்பத்தி கூடங்களை தாய் நிறுவனத்துக்கு வித் வித்திருக்காங்க சோ கடந்த எட்டு ஆண்டுல சிமென்சியோட விற்பனை வளர்ச்சியே இல்ல காரணம் என்னன்னா இதுதான் இந்த நிலையில கவர்ச்சிகரமான மதிப்பீடு இருக்கும் எம்என்சி நிறுவன பங்குகளை மட்டுமே வாங்க இந்த விஷயங்கள் குறிப்பிட்டு சொல்லி சூழலில் முதலீட்டாளர்கள் இந்த பங்குகளை வாங்கலாம் ஆனா மொத்தமா முதலீடு செய்ய வேணாம் விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் வர இருப்பதால சந்தையின் போக்கு ஏற்ற இறக்கத்தில் இருக்கும் சோ சந்தை இறக்கத்தை பயன்படுத்தி முதலீடு செய்து வரவும் குறைந்தது இரண்டும் முதல் மூன்று ஆண்டுகள் வரை முதலீட்டை வைத்திருக்கும் பட்சத்தில் கணிசமான லாபம் கிடைக்கும்னு சொல்லி சில கம்பெனியை வந்து அவங்க ரெஃபர் பண்ணியிருக்காங்க இன்ஜின் ஆயில் அப்புறம் வாகன உயவு எண்ணெய் தயாரிப்பில் கேஸ்ட்ரால் வந்து இந்திய முன்னணியில் இருக்கிறது எண்ணெயை கார் அப்புறம் மோட்டார் சைக்கிள் லாரி டிராக்டர்களுக்கு தயாரித்து விற்பனை செய்து வருது சர்வதேச அளவில் ஆயில் அண்ட் கேஸ் விமானம் மின் உற்பத்தி சுரங்கம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்த நிறுவனம் ஈடுபட்டு வருகிறது இந்த நிறுவனத்தின் பங்கு மூலதனத்தில் நாற்பத்தி ஒன்பது பர்சன்டேஜ் பொதுமக்கள் வசம் இருக்குன்னு குறிப்பிட்டு சொல்லிருக்காங்க அடுத்தது பேட்டா இந்தியா இந்த நிறுவனம் வந்து இதன் செயல்பாட்டை இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு கொல்கத்தா அருகில் சிறிய அளவில் ஆரம்பித்தது இந்திய காலனி துறையில் முதன் முதலாக ஐஎஸ்ஓ நைன் தௌசண்ட் ஒன் சான்றிதழ் பெற்ற நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா மாறி அனைத்து மெட்ரோ நகரங்கள் மினி மெட்ரோ நகரங்கள் அப்புறம் நகரங்கள்ல ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி மேல இதோட ஷாப்ஸ் இருக்கு சில்லறை விற்பனையை பிரத்யேகமா மேற்கொண்டு வருது இதுல முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட டீலர்கள் இருக்கிறாங்க அடுத்தது வந்து அப்பாட் இந்தியா மிகவும் பழமையான ஹெல்த் கேர் நிறுவனம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருது நோய் கண்டறிதல் மருத்துவ கருவிகள் ஊட்டச்சத்து பொருட்கள் போன்றவற்றை அளித்து வருது இந்திய பிரிவில் மட்டும் பதினாலாயிரத்துக்கும் மேற்பட்ட பணி வருகிறார்கள் ஸோ இந்த நிறுவனம் நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறங்களை சேர்ந்த நுகர்வோர் நோயாளிகள் மருத்துவர்கள் இரத்த வங்கிகள் மற்றும் ஆய்வகங்களுக்கு தேவையான அனைத்து தயாரிப்புகளையும் இது வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம வந்து எம்என்சி கம்பெனியை எங்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஜஸ்ட் என்எஸ்சி சி சைட்ல போயிட்டு ஆஹ் நீங்க வந்து பாக்குறீங்கல்ல மார்க்கெட் எப்படி இருக்கு தற்சமயம் அப்படின்னு அங்க வந்து செக்டார் எடுக்கிறோம்ல செக்டார் இண்டைசஸ் அது பக்கத்துலயே அதர் இண்டைசஸ் சொல்லிட்டு இருக்கும் இங்க வந்து என்எஸ்சி எம்என்சின்னு இருக்கும் சாரி எம்என்சின்னு இருக்கும் இங்க போயிட்டு நீங்க ஸ்டாக் வாட்ச் கொடுத்தீங்கன்னா எம்என்சி கம்பெனி என்னென்னலாம் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு கம்மியா இருக்கிற கம்பெனி நல்ல கம்பெனி ஓகே நல்ல மார்க்கெட் இறங்குற காரணத்தினால இறங்குற மாதிரியான கம்பெனி ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணி கூட நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த மாதிரி பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணலாம் எஸ்ஐபி முறையில இன்வெஸ்ட் பண்றவங்க மாசத்துக்கு ஒரு த்ரீ மந்த் டூ மந்த் ஒன் ஜோயில் அதுல பார்ஷியல் அமௌண்ட்டையும் எம்என்சி கம்பெனில ஒரு ரெண்டு ஸ்டாக் மூணு ஸ்டாக் கூட வாங்கி வைக்கலாம் சோ இப்போ பார்த்தா இந்த பேசிக்கான எம்என்சி பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன் சாரி நான் மாருதி சுசுகி இந்தியா விட்டுட்டேன் கார் தயாரிப்பு நிறுவனமான மாருதி பற்றி அறியாதவர்களே இருக்க மாட்டாங்க புதுமைக்கு பெயர் பெற்ற நிறுவனம் இதன் தயாரிப்பாக்கான மாருதி வந்து எட்நூறு புகழ் பெற்றது மாருதி எயிட் ஹண்ட்ரட் ரொம்ப ஃபேமஸ் ஆனது இதன் தயாரிப்புகள் வடிவமைப்பு மற்றும் தொழில்நுட்பத்தில் உயர்ந்து நிற்கிறது ஆசியா ஐரோப்பா ஆப்பிரிக்கா தெற்கு மற்றும் மத்திய அமெரிக்க நாடுகளுக்கு இதன் தயாரிப்புகள் ஏற்றுமதியாகி வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டில் மாருதி சுசுக்கி நிறுவனம் ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி எழுபத்தி நாலு கார்களை ஏற்றுமதி செய்துள்ளதுன்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்தது கோல்கேட் பாமோலி அதாவது இந்த கால்பால் வீட்டு உபயோக பொருட்கள் தயாரிப்பில் இந்தியாவின் முன்னணி பிரிவில் மேற்பட்டவர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள் கடந்த இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக இயங்கி வரும் இந்த நிறுவனம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் நியூயார்க் நகரில் சிறிய சோப்பு மற்றும் மெழுகு வர்த்தி நிறுவனமாக ஆரம்பிக்கப்பட்டது இதன் தயாரிப்புகள் இருநூறுக்கும் மேற்பட்ட நாடுகளில் விற்பனையாகி வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தது அப்படின்னா அது இன்னுமே கூட ஏன்னா எஃப்எம்சிஜிங்கிறது யூஸ் பண்ணாம யாருமே இருக்க மாட்டாங்க அதோட வளர்ச்சி அது வந்து ரொம்ப அடிமாட்ட விலைக்கெல்லாம் போகாம ரீசனபிளா இருக்கும் ஸோ இது ஒரு குட் கம்பெனி ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்ல இந்த எம்என்சி ஸ்டாக்ஸ் அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்ஸோட லிஸ்ட்டு எடுக்கிறது இதெல்லாம் யூஸ் பண்ணி கூட நீங்கள் உங்களோட போர்ட்ஃபோலியோவில் இதையும் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் பார்த்த இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ இவ்வளோன்னு நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டோ இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைனாலோ கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் வேறு எதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதையும் எனக்கு நோட்டீஸ் பண்ணலாம் நான் அதை உங்களோட டிஸ்கஸ் பண்ணிட்டு கூட நாம அதை வந்து மத்த உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பற்றின கருத்தை பிளீஸ் நீங்க கமெண்ட்ல இல்லை இந்த வீ மொபைல் நம்பர்ல வாட்ஸ்அப்போ இல்லை இந்த மெயிலுக்கோ டெக்ஸ்ட் பண்ணுங்க உங்களுடைய ஒவ்வொரு கருத்தும் எனக்கு மிக முக்கியமானது இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோட உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா நன்றி